உலகெல்லாம் வாழ்கின்ற நற்றினை நண்பர்களே, இறைவன் அருளால் தொடர்கின்ற சேக்கிழார் செந்நெறி என்னும் இந்த சிந்தனை தொடரில் திருநீலகண்டருடைய இல்லத்திலே சிவபெருமான் எழுந்தருளினார். சிவயோகியாக வந்த இறைவன் திருநீலகண்டரிடத்திலே ஒரு திருவோட்டை கொடுத்தார். அந்த திருவோடு எத்தனை சிறப்புடையது, எவ்வளவு ஆற்றலுடையது, அது பாவங்களையெல்லாம் புண்ணியமாக்கக்கூடியது என்று அந்த திருவோட்டின் பெருமையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். காரணம், உலகத்து பாவங்களையெல்லாம் நீக்கி புண்ணிய வினைப்பேற்றை தரக்கூடிய பெருமான் கையில் இருக்கும் திருவோட்டிற்கு ஒப்புமை சொல்ல முடியுமா? அது எப்படிப்பட்ட அருளை சுரக்கும் திருவோடு! அது பொன்னினும் மணியினும் உயர்ந்தது. இதை நான் வேண்டும் பொழுது ஒன்று வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று இறைவன் தந்த அந்த திருவோட்டை திருநீலகண்ட நாயனார் இதுவரை அடுத்தவர்களுக்கு கொடுத்தே, திருவோடு கொடுத்தே பழக்கப்பட்ட திருநீலகண்டருடைய கைகள் இன்று பெருமானிடத்தில் இருந்து திருவோட்டை பெற்றது. அந்த திருவோட்டை இல்லத்துக்குள்ளே சென்று மிக பாதுகாப்பாக வைத்துவிட்டு பிறகு இறைவன் இருக்கும் இடத்திலே வந்து பணிந்து நின்றார். இறைவர் அவரை வாழ்த்துவிட்டு தன்னுடைய பொன்னம்பலத்திற்கு சென்றார். அப்படி சென்று சிறிது நாள் கழித்து வரவில்லை, பல நாட்கள் கழித்து வந்தார். சிறிது நாள் என்று சொல்லாமல் பல நாட்கள் கழித்து வந்து என்று சொல்கிற பொழுது பல ஆண்டுகளா என்ற ஒரு கேள்வி வரும். ஆண்டுகளும் அல்ல, பல நாட்கள், ஓராண்டுக்குள்ளேயே வந்துவிட்டார். அப்படி பல நாட்கள் கழிந்த பிறகு சிவயோகியாக சிவபெருமான் அந்த திருநீலகண்டருடைய திருவிதியிலே நடந்து நீலகண்டருடைய இல்லத்திற்கு வருகிறார். திருநீலகண்டருடைய உள்ள உறுதியை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவே வருகிறார். உள்ள உறுதிதான் மனித வாழ்க்கையிலே அறம், அறநெறி என்று இந்த உலகத்திலே எதை சொல்ல வேண்டுமென்றால் உள்ளம் உறுதியாக இருக்கிறது என்பதுதான் அறம் என்பது இந்த உலகத்திற்கு காட்ட திருநீலகண்ட நாயனாருடைய வாழ்க்கையையே பாடமாக காட்டுவதற்காக பெருமான் அங்கே வந்தார். திருநீலகண்டருடைய இல்லத்திற்குள்ளே வந்து மிக வேகமாக தாங்கள் வந்தருளியது என் புண்ணியம் என்று நீலகண்டர் வரவேற்றார். உள்ளே சென்ற சிவபெருமான் வேறு எதனையும் சிந்தை செய்யாமல் உடனடியாக நான் உன்னிடத்திலே கொடுத்து வைத்த திருவோட்டை எடுத்து வா என்று சொன்னார். எப்படிப்பட்ட இறைவன் தெரியுமா? திருவோட்டை கொடுத்து விட்டு சென்றவர் அந்த திருவோட்டை அந்த இடத்தில் இருந்து மறைய செய்து விட்டுத்தான் இந்த இல்லத்திற்கு வருகிறார். அந்த திருவோடு வைத்த இடத்திலிருந்து தன் திருவருளால் மறைய செய்து விட்டு இல்லத்திற்கு வந்திருக்கிறார். வந்த வேகத்திலே நான் கொடுத்த திருவோட்டை விரைந்து எடுத்து வா, நான் சீக்கிரம் போக வேண்டும் என்று மிக வேகமாக சொல்கிறார். திருவோட்டை தந்து விட்டீர்கள், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கொள்ளலாம் என்று நாயன்மார், தாங்கள் களைத்திருக்கிறீர்கள், பசித்திருக்கிறீர்கள், என்ன உண்ணுகிறீர்கள், ஏது அருந்துகிறீர்கள், அதையெல்லாம் இப்பொழுது பேச வேண்டாம், உடனே திருவோட்டை எடுத்து வா. திருவோட்டை எடுத்துக்கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்து விட்டு பிறகில் இந்த இடத்திலே தெய்வ செக்கிழார் பெருமான் நாயன்மார் பணிந்து நிற்கிற காட்சியையும் காட்டுகிறார். சிவபெருமான் அவரை ஓட்டை தந்து நில் என்று விரட்டுகிற காட்சியும் கண்டு இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே கொடுக்கிறான், ஆனால் கொடுப்பதையெல்லாம் எந்த நேரத்திலே அவன் எடுத்துக்கொள்வான் என்று நமக்கு தெரியாது. இந்த உடலை படைத்தான், இந்த உலகத்தை படைத்தான், நமக்கு தாய் தந்தையரை எல்லாம் படைத்தான், இன்பங்களை எல்லாம் நமக்கு படைத்தான். ஆனால் எல்லாவற்றையும் நமக்கு படைத்து தந்துவிட்டு இன்பங்களை அனுபவிக்க விட்டுவிட்டு தொடர்ந்து இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுகிற பொழுது அந்த உடலில் இருக்கும் உயிரை அவன் எடுத்துக் கொள்கிறானே, அதிலே வல்லவன் அவன் தான் என்பது மிக அருமையாக தெய்வ சக்கரார் சொன்னார். பெருமானுக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார், எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லாம், எல்லாம் அவனே வைப்பான், எல்லாவற்றையும் திரும்ப அவனே எடுத்துக் கொள்வான், அதிலே அவன் எளிதானவன் அல்ல, வல்லவன். திருவோட்டை கொடுத்தான், திருவோட்டை மறைய செய்தான், இப்பொழுது திருவோட்டை கொண்டு வந்து வைத்துவிட்டு நில் என்று நீலகண்ட பெருமானை அவர் விரட்டுகிற அந்த செயல் இருவருடைய உள்ளத்தையும் உருக்கக்கூடியது. திருநீலகண்டர் உள்ளே செல்கிறார்,
தான் மறைவாக வைத்திருந்த இடத்திலே தேடுகிறார். திருவோட்டை காணவில்லை, திகைத்து நிற்கிறார். அங்கே மனைவியை கேட்கிறார், சுற்றத்தார்களை கேட்கிறார், அங்கே நிற்பவர்களை எல்லாம் கேட்கிறார். எங்கு பார்த்தாலும் தேடினார், தேடி தேடி அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இது என்ன மாயை என்று ஒன்று சொல்ல முடியாமல் தவித்து நிற்கிறார். வெளியே நின்று கொண்டிருக்கிற சிவபெருமானோ, நீலகண்டரே சீக்கிரம் வாருங்கள் என்று கூப்பிட கூப்பிட ஓடி வந்து கண்டத்தில் விடத்தை மறைத்து நிற்கின்ற பெருமானின் கல்களிலே வீழ்ந்து நிற்கிறார். என்ன சொல்வது என்று சொல்ல முடியாமல் அவர் நாக்கு தடுமாறுகிறது. பெருமான் அவரை நிமிர்ந்து பார்க்கிறார். நீலகண்டர் தலை குனிந்து நிற்கிறார். என்ன நடக்கிறது? தொடர்ந்து சிந்திப்போம்.